மார்கன் சண்டையிட்ட களைப்பில் நின்றிருந்தார். வானில் பறந்து கொண்டிருந்த கின் மார்கனின் அருகில் வந்து தரையில் அமர்ந்தார். மார்கன் காயங்களை பார்த்து, ரேச்சல் மிகவும் வருத்தப்பட்டவளாய் மார்கனின் அருகில் வந்து நின்றாள். மார்கன் காயம்பட்ட வழியிலும் ரேச்சல் மனம் வருத்தப்படக்கூடாதென்று அவளை பார்த்து சிறு புன்னகை செய்தார். ரேச்சல் அவரின் சிரிப்பை பார்த்து வருத்தத்துடன் அவளும் சிறு புன்னகை செய்தாள். மகளே, இந்த காயங்களை பார்த்து கவலை வேண்டாம், கொஞ்ச நாட்களில் சரியாக போய்விடும். மார்கனின் காயங்களை பார்த்து கண்கள் கலங்கியவளாய் நின்றிருந்தாள் ரேச்சல். அவளுக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டிருந்தால் கூட அவள் இவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாளா என்று தெரியாது. அப்பா, நான் போனப்பா. ரேச்சலின் இந்த முடிவை கேட்டு மார்கனும் கின்னும் சந்தோஷப்பட்டனர். உன்னுடைய முடிவு சரியானதே மகளே. உன் மனமாற்றத்திற்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ரேச்சல் மார்கனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவளின் மனநிலை சந்தோஷமானது. இந்த காட்டிடமிருந்து ஒருபோதும் கருணை மட்டும் எதிர்பார்க்காதே மகளே. எச்சரிக்கையாகவே இரு. உன் உயிரை எடுக்க அது காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாப்பா, உங்களை பார்க்க நான் திரும்ப வருவேன். மார்கனை பிரிந்து செல்வதை எண்ணி ரேச்சல் சில வினாடிகள் ஏக்கத்துடன் அவரை பார்த்துவிட்டு அவள் தன் கூட்டத்தை நோக்கி ஓடினாள். இவர்களின் பிரிவிலும் ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. மார்கனுடைய யோசனையில் ரேச்சலுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறதென்றும், ரேச்சலின் யோசனையில் மார்கனுக்கு அவரின் வாழ்க்கை திரும்ப கிடைக்கப் போகிறது என்பதும் தான் அது. ரேச்சல் சென்று மான் கூட்டத்தில் இணையும் வரை மார்கனும் கின்னும் அந்த மேடான பகுதியில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். ஓடிச் சென்ற ரேச்சல் மான் கூட்டத்தில் இணைந்தாள். அந்த காட்சியை காணவே மார்கனும் கின்னும் இத்தனை நாட்கள் காத்து கொண்டு இருந்தனர். கின்னின் நோக்கம் நிறைவேறியது. குடும்பத்தை பிரிந்த மார்கன் மீண்டும் அவர் குடும்பத்தில் சேரப்போகிறார் என்பதை எண்ணி சந்தோஷப்பட்டார். அரசே, அவ வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டா, இனி நாம போகலாம் அரசே. அந்த கூட்டத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த மார்கன் தயங்கியபடி அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். கின் அவரை தொடர்ந்து தன் சிறகுகளை அடித்து வானில் பறக்க ஆரம்பித்தார். வானில் பறந்து வந்த கின் மார்கனின் குடும்பம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பகுதியில் இருந்த மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தது. அம்மாவின் அருகில் படுத்துக் கொண்டிருந்த ஜோனோ மரக்கிளையில் வந்து அமர்ந்த கின்னை கவனித்தான். படுத்திருந்த ஜோனோ எழுந்து நின்று கின்னிற்கு எதிர் திசையில் நடந்து வந்து கொண்டிருந்த மார்கனை பார்த்தவன், அம்மா, அப்பா திரும்பி வந்துட்டாரு. ஜோனோ தன் அப்பா திரும்ப வரும் விஷயத்தை சத்தமாக சொல்லி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். அதனை கேட்டு படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த மார்கனின் குடும்பம் அனைத்தும் எழுந்து நின்று மார்கன் வருவதை பார்த்து சந்தோஷப்பட்டது. மார்கன் வியானின் அருகில் வந்து நின்றார். உங்க வருகைக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்பா, இனி எங்களை விட்டு போக மாட்டீங்கல்ல என்று ஜோனோ மார்கனை பார்த்து ஆர்வமாக கேட்டான். மார்கன் ஜோனோவை பார்த்தார். இல்லை, இனி உங்க கூட தான் இருப்பேன். அதனை கேட்டு மார்கனின் குடும்பம் அனைத்தும் மகிழ்ச்சியடைந்தது. மரக்கிளையில் அமர்ந்திருந்த கின் மார்கனிடமிருந்து விடைபெற்று தன் பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பித்தார். ரேச்சல் ஆசைப்பட்டது போலவே அரசர் தன் குடும்பத்தோட சேர்ந்துட்டாரு. மரக்கிளையில் அமர்ந்திருந்த கின் மார்கனின் கதையை தன் கூட்டத்திற்கு சொல்லி முடித்தார். அந்த கதையை கேட்டு கழுகு கூட்டத்தில் பெரும் அமைதி காணப்பட்டது. ரேச்சல் திரும்ப வந்து அரசரை பார்த்தாளா? ஆர்வமாய் கின்னிடம் மகன் நேட்டோ கேட்டான். ரேச்சல் இன்னும் வந்து அரசரை பார்க்கல, நிச்சயம் வந்து ஒரு நாள் பார்ப்பாள். இந்த பதிலை கேட்ட அனைத்து கழுகிற்கும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இப்ப சொல்லுங்க, இறைய முதல்ல யார் சாப்பிட்றதுன்னு. கழுகு கூட்டம் ஒன்றின் முகத்தை ஒன்று பார்த்து கொண்டது. கூட்டத்தில் இருந்த அந்த குட்டிக் கழுகு, முதல்ல சாப்பிடணும் என்று தன் மழலை குரலில் சொல்லியது. அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட கழுகு கூட்டம் ஒன்றாக, ஆமாம், அரசர்தான் முதல்ல சாப்பிடணும் என்று நேட்டோ உட்பட அனைத்து கழுகு கூட்டமும் ஒன்றாக சொல்லின. கின் இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். வழக்கம்போல் மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்றிருந்த மார்கன் மெதுவாக வெளியே வந்து மரத்தின் முன்னால் ரேச்சல் நிற்கிறாளா என்று எட்டி பார்த்தார். அவள் அங்கு இல்லை.
மீண்டும் அவர் மரத்தின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். ரேச்சல் இருக்கிறாளா என்று மீண்டும் மெதுவாக எட்டி பார்த்தார். அவள் அங்கு இல்லை. மீண்டும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். மீண்டும் எட்டி பார்த்தார். இந்த முறை அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ரேச்சல் இல்லை, மாறாக அவரின் முன்னால் ஒரு மான்குட்டி நின்றிருந்தது. அதனை தன் கற்பனை என்று நினைத்த மார்கன் மீண்டும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். அந்த மான்குட்டி தன் முன்னால் நிற்கின்றதா என்று மீண்டும் மெதுவாக எட்டி பார்த்தார். மீன்களைப் போல் கண்களை கொண்டிருந்த அந்த மான்குட்டி தன் கண்களை சிமிட்டி மார்கனை பார்த்தபடி நின்றிருந்தது. மார்கன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த மான்குட்டி வழி தவறி வந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதனை எப்படியாவது அச்சுறுத்தி அதன் கூட்டத்துடன் சேர்த்துவிட வேண்டும் என்பதுதான் அது. மார்கன் அதன் அருகில் சென்றார். அந்த மான்குட்டி அவரை பார்த்து பயப்படவில்லை. அந்த மான்குட்டியை அச்சுறுத்த தனது கைகளால் தள்ளிவிட்டார். கீழே விழுந்த அந்த மான்குட்டி மீண்டும் அவர் முன்னே எழுந்து நின்றது. மார்கன் தன் முயற்சியை கைவிடவில்லை. அதனை அச்சுறுத்த அதன் அருகில் சென்று மெதுவாக கர்ஜனை செய்தார். அதனை பார்த்தும் அந்த மான்குட்டி பயப்படவில்லை. அது மார்கனை பார்த்து சிரித்தது. நான் உன் எதிரியினம், இங்கிருந்து போயிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். அந்த மான்குட்டி மார்கனின் இந்த வார்த்தைகளை கேட்டு வாயை திறந்து தன் மழலை குரலில் பேசியது. நீங்க யாரையும் கொல்ல மாட்டீங்க. ரேச்சல் தன் அருகில் தான் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டார் மார்கன். தன் அப்பாவிற்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோரை புற்களில் ஒளிந்து நின்றிருந்த ரேச்சல் வெளியே வந்து மார்கனின் கண்முன்னே நின்றாள். ரேச்சலுக்கு துணையாக ரேச்சலின் ஆண் துணையும் வந்து நின்றது. இத்தனை நாட்கள் ரேச்சலை எப்போது பார்ப்போம் என்று இறுக்கமாக இருந்த மார்கனின் மனம் இன்று இலகுவானது. ரேச்சல் ஓடி வந்து தன் அப்பாவின் முகத்தோடு முகத்தை வைத்து கொண்டாள். உன் வருகைக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்த மகளே. ரேச்சல் அதனை கேட்டு வருத்தப்பட்டாள். அவள் மார்கனை வந்து பார்க்காமல் இருந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. தன் நினைவு இல்லாமல் அவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் மார்கனின் இந்த வார்த்தைக்கு அவளுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. மார்கன் அவளை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பா, இத்தனை வருஷமா உங்களை பார்க்காம இருந்து தப்பு பண்ணிட்டேன் என மார்கனின் முன்னால் ரேச்சல் மிகவும் வருத்தப்பட்டவளாய் நின்றிருந்தாள். மகளே, பிரிவே ஒருவர் மேல வச்சிருக்கும் அன்பை அதிகமாக்குது. அந்த மான்குட்டியை பார்த்தார் மார்கன். அந்த மான்குட்டி தலையை அசைத்து அசைத்து மார்கனை பார்த்தது. ரேச்சல், உன்னுடைய மகள் உன்ன மாதிரியே அழகா இருக்கா. மார்கன் சொன்னதை கேட்டு ரேச்சல் புன்னகை செய்தாள். எனக்காக ஒரு முறை மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு விளையாடலாமாப்பா. மார்கன் அதனை கேட்டு சிரித்தார். ரேச்சலின் ஆசைக்கு அவர் எப்படி மறுப்பு தெரிவிப்பார்? சரி மகளே, விளையாடலாம். மார்கன் அங்கிருந்து சென்று மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். ரேச்சல் மரத்தின் முன்னால் சென்று நின்றாள். மார்கன் மரத்தின் பின்னால் இருந்து வெளியே வந்து தனது முகத்தை வேடிக்கையாக வைத்துக் கொண்டு பூ என்று சொன்னார். ரேச்சல் அதனை பார்த்து வாய்விட்டு சிரித்தாள். மரத்தின் பின்னால் இருந்த மார்கனும் சிரித்தபடியே வெளியே வந்து ரேச்சலின் அருகில் நின்றார். நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிற மகளே. உங்க கண்ணுக்கு என்னைக்கும் நான் குழந்தையாதான்ப்பா தெரிவேன். அதுவும் சரிதான் மகளே. இருவரும் அங்கேயே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். ரேச்சலின் மகள் இவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள். நேரம் கடந்தது. சூரியனும் இன்று தனது பகல் பொழுதை கொஞ்சம் நீடித்து கொண்டிருந்தது. ரேச்சல் திரும்பி தனக்காக காத்து கொண்டிருந்த துணையை பார்த்தாள். அப்பா, நேரம் ஆயிடுச்சு. நான் பொழுதோடு என் கூட்டத்தில் போய் சேரணும். நான் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். உன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மகளே. இன்னொரு முறை நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. சீக்கிரமா நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதனை கேட்டு மார்கனின் முகம் மலர்ந்தது. அருகில் இருந்த ரேச்சல் மகளின் தலையை தடவி கொடுத்தார் மார்கன். இவ்வளவு பத்திரமா பார்த்துக்கோ. சரியப்பா, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதை மகளே.
ரேச்சல் தன் குட்டியை அழைத்து கொண்டு தனக்காக காத்து கொண்டிருந்த தன் துணையுடன் அங்கிருந்து ஓடினாள். மார்கன் அவர்கள் செல்வதை பார்த்தபடியே நின்றிருந்தார். சற்று தூரம் ஓடிய ரேச்சல் நின்று மார்கனை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கினாள். ஒருபுறம் மார்கனின் குடும்பம் ஒரு வேட்டையை முடித்துவிட்டு தனது பகுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. ஜோனோ சற்று முன்னதாகவே நடந்து சென்று கொண்டிருந்தான். மரங்கள் நிறைந்த பகுதியில் ஒரு இடத்தில் எருமை மாடுகள் மேய்ச்சலில் இருந்தன. அவற்றில் ஒன்று தங்களை நோக்கி ஒரு சிங்கத்தின் நிழல் வருவதை பார்த்து விட்டது. அந்த எருமை அனைத்து எருமைகளையும் எச்சரிக்கும் விதமாக ஒளியை எழுப்பியது. இந்த கூட்டத்தில் மார்கனை எச்சரித்து அனுப்பிய கன்றுக்குட்டியும் இருந்தது. அது மார்கன்தான் வருகிறார் என்று எண்ணியது. யாரும் பயந்து ஓடாதீங்க, வருது மார்கன்தான். அதனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அனைத்து எருமைகளும் அங்கிருந்து ஓடிச் சென்றன. கோபமான கன்றுக்குட்டி, மார்கனை இந்த முறை சும்மா விடக்கூடாது என்று மனதிற்குள் எண்ணியபடியே அது அந்த சிங்கத்தின் முன்னால் சென்று நின்றது. மார்கனை எதிர்பார்த்த அந்த கன்றுக்குட்டியின் முன் ஒரு சிங்க கூட்டமே நிற்பதைக் கண்டு அதற்கு கால்கள் பலமாக நடுங்கத் தொடங்கின. சிங்கங்கள் அனைத்தும் அந்த எருமை கன்றுக்குட்டியை உற்று பார்த்தன. தன்னுடைய மரணத்தை உறுதி செய்ததாய் அவர்களின் முன்னால் நின்றிருந்தது அந்த கன்று. அந்த கூட்டத்தில் இருந்த ஜோனோ ஓடிச் சென்று அதனை தாக்கி கீழே தள்ளி அதன் கழுத்தின் மேல் காலை வைத்தான். கூட்டத்தில் இருந்த ஜோனோவின் அம்மா வியான், ஜோனோ அதன் மேலிருந்து காலையிடு, நாம பசிக்காக மட்டும்தான் வேட்டையாடணும். நினைக்கிறப்பெல்லாம் வேட்டையாடக்கூடாது. அது வளரட்டும், என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம இறதா. அதனை கேட்டு ஜோனோ அதன் கழுத்தின் மேலிருந்து காலை எடுத்தான். மார்கனின் குடும்பம் தங்களின் பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கன்றுக்குட்டி தன்னை கடந்து செல்லும் சிங்கங்களை பயத்துடன் அப்பாவியாக வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தது. மற்றொரு புறம் காயம்பட்ட கழுதை புலிகள் அனைத்தும் மலையின் மேல் நின்றிருந்தன. ஆதியா அந்த கூட்டத்தின் முன் அமைதியாக நின்றிருந்தாள். அங்கு யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. ஆதியாவின் மனதில் மார்கனை மீண்டும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அணையா தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. இரண்டு பேரில் ஒருவரின் மரணத்திற்கு பிறகே அணையும் இந்த தீ. யானை கூட்டம் நீர்நிலையை நோக்கி வழக்கம்போல் தலைவியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. மார்கனின் எல்லை வந்தது. தலைவி யானை நின்று மார்கனிடம் அடிவாங்கிய இளம் யானையை பார்த்தது. யானை கூட்டம் நீர்நிலைக்கு வழக்கமாக காட்டை சுற்றி செல்லும் வழியை தவிர்த்து தலைவி யானை நேராக சென்றது. அதனை பின்தொடர்ந்து அந்த கூட்டமும் சென்றது. மார்கனின் எல்லைக்குள் நுழைந்து சென்று கொண்டிருந்த யானைகளின் முன்னால் ரியோ வந்து அவர்களை வழிமறித்து நின்றான். இது எங்களோட பகுதி, இந்த வழியா உங்களை போக அனுமதிக்க முடியாது, நீங்க வந்த வழியே திரும்பி போயிடுங்க என்று எச்சரித்தான் ரியோ. தலைவி யானை திரும்பி தன் கூட்டத்தை பார்த்தது. யானை கூட்டம் ஒதுங்கி வழிவிட்டன. கூட்டத்தில் யானைகளுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த மார்கன் ரியோவின் முன்னால் வந்து நின்றார். மார்கனை பார்த்த ரியோவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இவரை திருத்தவே முடியாது என்று ரியோ தனக்குத்தானே பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றான். மார்கன் மரத்தின் அடியில் காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு வழக்கம்போல் புற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி வாயில் கடித்து வானத்தை பார்த்தபடி துப்பிக் கொண்டிருந்தார். அப்போது மரத்தின் கிளையில் கின்னின் மகன் நேட்டோ வந்து அமர்ந்தான். மார்கன் நேட்டோ வந்ததை கவனிக்கவில்லை. யோசனையில் இருந்த மார்கனை நேட்டோ தான் வந்ததை உணர்த்த விரும்பியவன். அரசருக்கு வணக்கம். அதனை கேட்டு யோசனையில் இருந்து வெளியே வந்த மார்கன் எழுந்து நின்றார். நேட்டோ, நீயா? கின் எங்கே? அரசே, அப்பாவிற்கு வயதாகிவிட்டது, அதனால் உங்களுக்கு இறை காட்டும் பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். அதனை கேட்டு சிரித்தார் மார்கன். நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நன்றி நேட்டோ. அரசரின் இந்த வார்த்தைகளை கேட்டு நேட்டோ பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான். அரசே, பள்ளத்தாக்கில் ஒரு வரி குதிரை இறக்கும் தருவாயில் இருக்கு, நீங்கள் சரின்னு சொன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். மார்கன் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். நேட்டோ மார்கனுக்கு வழிகாட்ட மரத்தின் கிளையிலிருந்து பறந்தான். மார்கனும் நேட்டோவை பின்தொடர்ந்து சென்றார். பலவீனமான ஒரு வரி குதிரை ஒரு மரத்தின் கீழ் படுத்திருந்தது.
அதன் முன்னால் மார்கன் நின்றிருந்தார். அருகில் நேட்டோவும் தரையில் அமர்ந்திருந்தான். மார்கன் வழக்கம் போல் நலம் விசாரிக்க தொடங்கினார். இப்போ உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. நாளை வரை கூட உயிரோடு இருப்பேன்னு நம்பிக்கை இல்லை. சரி, நான் உங்களை இறந்த பிறகு வந்து பார்க்கறேன். மார்கனின் இந்த பதிலை கேட்டு வரிகுதிரையின் கண்கள் இரண்டும் வெளியே வந்து ஆச்சரியத்துடன் பார்த்தது. மார்கன் தன் தலையை மட்டும் பின்னால் திருப்பி நம்மை பார்த்து தன் இடது கண்ணை அடித்தார். மார்கன் தான் எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை, பின்வாங்கப் போவதும் இல்லை. காட்டில் 1000 சிங்கங்கள் இருந்தாலும் மார்கன்தான் இந்த காட்டின் உண்மையான ராஜா. ஆசிரியர் இரா சரவணன்.